அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீகுருப்யோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா, அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று இந்த அடையாறில் இருக்கிற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, இப்போ ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பெரிய க்ஷேத்திரமாக மாறின்னு இருக்கிற அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில், அந்த அடையாறில் உருவாகிறதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்த திரு ஸ்ரீனிவாசராவ், அவருடைய தந்தை ஆக்சுவலி நாராயணராவ்னு இருந்தார். அவர் அவா தான் அதில் முக்கிய காரணம், அந்த கோவில் உருவாகிறதுக்காக தான். இப்போ கூட இந்த ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் அந்த மாமா வந்து 90 வயசு ட்ரஸ்டியாக அவள்லாம் இருக்கா, பட் ஸ்டில் அவரோட அனுபவங்களை அவர் பகிர்ந்துட்டுருக்கார். மகாபிரிவா எப்படி இந்த கோவிலுக்கு அனுகிரகம் பண்ணா இந்த கோவிலுடைய இதெல்லாம் இந்த உருவாரத்துக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது இந்த ஸ்ரீனிவாசராவ் அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவருக்கே வந்து கல்யாணத்துக்கு அனுகிரகம் பண்ணதே மகாபிரிவா தானாம். அவர் பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கார். அவள் அப்பா இல்லை இல்லை அந்த பொண்ணு வேண்டாம், ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா நான் பார்த்துட்டேன், நான் வாழ்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காராம். இல்லை சரிவா பெரியவா சொன்னால் நான் பண்ணி வைக்கிறேன்னலாம். அப்புறம் வந்து அவள் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கா, யாரோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்திருக்காரம்மே அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். அவள் அப்பாக்கே தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு சொன்னதே மறந்து போயிட்டான், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் தான்கிறதே மறந்து போயிட்டான். அந்த அளவு பெரியவாளை பார்த்து மெய் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பிள்ளைக்கு கல்யாணமா பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கியான்னு எப்படியோ பெரியவா இவர் ஒன்றுமே சொல்லாமலே கேட்டாராம். ஆமாம் பெரியவான்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்னா பண்ணு, ஜாம் ஜாம்னு பண்ணு, நன்னா இருப்பான்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா சம்மதம் சொன்னப்பறம் தான் இந்த ஸ்ரீனிவாசராவ் இப்போ 90 வயசு அவருக்கு ஸ்ரீனிவாச ராவ் மாமாக்கே பெரியவா அனுகிரகத்தில் கல்யாணம் ஆகி அமோகமாக குழந்தைகள் குட்டியோட நன்னா அமோகமாக ஒரு கோவில்லாம் கட்டுற அளவுக்கு அனுகிரகத்தோடு வாழ்ந்துட்டுருக்கார். அது வேறு விஷயம். அவள் அப்பா அந்த காலத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தார். அப்போ அடையாறில் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு அவருடைய சில நண்பர்கள் எல்லாமே அவள் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்திருக்கா. அப்போ அவள் எல்லாருமே ஒரு இடம் ஏதாவது வாங்கி அங்கே ஒரு சுவாமி கோவில் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரு ஆசை. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவிலை சுற்றி அந்த நகரம் அந்த ஃபுல் அந்த ஏரியாவே வந்து மகாராஜா ஆஃப் ட்ரவாங்கூர் அவருக்கு சொந்தம். சித்திரை திருநாள் அப்படின்னு ராஜா இருந்தார் அங்கே கேரளா. அவளுடைய பேலஸ் கூட இருக்கும் அங்கே, அங்கே வந்துட்டு போவருவர் அவருக்கு சொந்தமான இடங்களாக அது இருந்தது. அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு என்ன நான் கிரவுண்டு தரேன், ஒரு சீப்பான விலைக்கு தரேன்னு அவர் ஒத்துட்டுருக்கார். அதாவது எவ்வளோ கொடுத்தாருனா இப்போ கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அடையாருடைய கிரவுண்டு விலை உங்களுக்கே தெரியும், 6.8 கிரவுண்டை வெறும் 7500 ரூபாய்க்கு ராஜாட்டேந்து அந்த கிரவுண்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னா பாருங்க. இப்போ அடையாறில் அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி போகிறது, அது வேறு விஷயம். அப்போ வந்து 7500 ரூபாய்க்கு ராஜா சித்திரை திருநாள் அந்த ராஜா வந்து இவாளுக்கு அந்த கிரவுண்டை கொடுத்துருக்கார். அதை தவிர அவரே சொன்னார், நானே விக்கிரகம் தரேன். அந்த அவன் அப்பாவுக்கு நாராயணராவ் அப்படின்னு பேர், ஸ்ரீனிவாசராவுடைய அப்பாவுக்கு. அவருக்கு அங்கே அனந்த பத்மநாப சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசை. அதை தெரிவித்த உடனே அதுக்கு என்ன நானே விக்கிரகத்தை அனுப்புகிறேன்னு சொல்லி அவரே விக்கிரகம் எல்லாம் கொடுத்தாராம் அந்த ராஜாவே. அந்த இடத்த வந்து ஒரு வழியாக அவள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கா. அப்போ 1956 56 ஏதோ ஒன்று முதல்ல மகாபிரிவா வந்திருக்கா. முதல் வாட்டி வரும்பொழுது என்னமோ மகாபிரிவா சென்னையில் இருக்கா சாஸ்கிருத் காலேஜில் கேம்ப். இதை கேள்விப்பட்டவுடனே இந்த நாராயணராவ் ஸ்ரீனிவாசருடைய அப்பா அவர் வந்து பெரியவா வந்திருக்காடா, எப்படியாவது நம்ம நிலத்துக்கு இந்த சுவாமி கோவிலில் பெரியவா பாதம் பட்டுணுண்டா அப்படின்னு, அவள் மகாசுவாமி பாதம் பட்டுணும் எப்படியாவதுன்னு அடையார் வரான்னு கேள்விப்பட்ட உடனே போய் இவாளும் அழைச்சிருக்கா, இந்த மாதிரி கோவில் இடம் வாங்கியிருக்கோம் பெரியவா பாதம் அதில் படணும் அப்படின்னு கூப்பிட்டோடனே நான் வரேன்னு பெரியவா ஒத்துண்டு இந்த ப்ரப்போஸ்டு
சைட்டு, அனந்த பத்மநாப சுவாமி கோவில் வரத்துக்கான ப்ரப்போஸ்டு அந்த சைட்டு, அதுக்கு பூமி பூஜை மாதிரியோ என்னமோ பெரிவாக வந்து ஏதோ அடிக்கல் நாட்டு மாதிரி ஏதோ பண்ணாலோ தெரியாது, ஏதோ சின்ன பூஜை ஒன்று நடந்தது அன்னைக்கு. அதை வந்து பெரிவாக தான் முதல் முதல்ல அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இப்போ இருக்கிற இடத்துக்கு முதல் முதல்ல காலை பதித்த மகான் மகாபரிவா தான். அவருடைய அந்த அனுகிரகம், அவருடைய அந்த ராசி, அவர் அந்த காலை பதித்த அந்த அனுகிரகம் இன்றைக்கி அந்த இடம் ஒரு பெரிய க்ஷேத்திரமாக வளர்ந்து நிற்கிறது. பெரிவாக தான் அன்றைக்கி வந்து முதல்ல அந்த பூமி பூஜைக்கு எல்லாம் வந்துட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 1960 என்னமோ இல்லை 56 என்னமோ 60 முதல் கும்பாபிஷேகம், கோயில் சின்ன லெவலில் ஏதோ கட்டி அவள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் சாதாரணமாக கட்டி கோவில் கும்பாபிஷேகம் வந்து 1960 அவளுக்கு குரு வந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் தான், இந்த நாராயண ராவ் ஸ்ரீனிவாச ராவ் அந்த மாமாக்கெல்லாம் குரு வந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளுங்கிறதுனால அபினவ வித்யா தீர்த்தர் சுவாமிகளை பிறந்த மகாசன்னிதானம் அவரை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்னு அவள் வந்து முடிவு பண்ணியிருக்கா. அதற்கு முன்னாடி மகாபரிவா நான் யந்திரம் கொடுக்குறேன் கோவிலுக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு யந்திரம் கொடுப்பா பெரிவா, யந்திரத்தை வந்து வாங்கிக்கோ அப்படின்னு பெரிவா சொல்லி அமைச்சிருக்கான். உடனே இந்த ஸ்ரீனிவாசராவ் அவருடைய நண்பர் அவரும் என்ன பண்ணியிருக்கா, அப்போ பெரிவா வந்து இளையார்த்தங்குடியில் இருந்திருக்கான். உடனே இளையார்த்தங்குடி கிளம்பி போய் பெரிவாள்கிட்ட போய் நின்ன உடனே நாராயணராவ் அமைச்சாரா அப்படின்னு, ஆமாம் பெரிவா சரி நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு ஆளாம் பெரிவா ஆசையா. இவரும் போய் ஸ்ரீனிவாசராவ் மாமாவும் போய் சாப்பிட்டு வந்தாராம். சாப்பிட்டு வந்த உடனே இரு அவ்வளோ இதாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அது அது ஒரு பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப பூஜையில் இருக்குதுன்னு சொல்லி அப்புறமா அதை யந்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்கான் ஸ்ரீனிவாசராவ்கிட்ட. இந்த பிரதிஷ்டை பண்ண வேண்டிய யந்திரம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா அப்போ ஒரு பெரிய எப்போதுமே உண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலிட்டிக்ஸ், இந்த காமக்கோட்டி பீட்டம் ஸ்ருங்கேரி மட்டம் அப்படிங்கிற அந்த பாலிட்டிக்ஸ் வந்து அப்போலேருந்தே இருந்திருக்கு. அதுவுமே அவளுக்குள்ள வித்தியாசங்கள் கிடையாதுங்கிறத எதிர்த்து எடுத்து காமிக்க தான் இந்த ஒரு அனுபவமே இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஃபாலோயர்ஸ் ஒரு சில பேர் பண்ணுற ஒரு ஹைப்பு தான் இது, அவள் வந்து அவளுக்குள்ள வித்தியாசங்கள் சொல்கிறது, இது வேறு அது வேறு அப்படியே இப்படி என்ன ஒரு சண்டையை கிரியேட் ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு அதுக்கும் ஆகாதுங்கிற மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் மகான்களுக்கு நடுவில் அவளுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அவள் மனசில் கிடையாதுங்கிறத நிறைய அனுபவங்களை நம்ம பார்க்குறோம், பார்த்தும் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த அனுபவம் அதையே எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு திருஷ்டாந்தமாக தான் இந்த அனுபவமும் இருக்குது. என்னென்னா பெரிவா வந்து மகாஸ்வாமி வந்து பிரதிஷ்டை பண்ண ஒரு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கொடுத்த யந்திரத்தை அதை எப்படி ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் வந்து பிரதிஷ்டை பண்ணுவா அப்படின்னு அப்போ ஒரு பெரிய ஒரு இது நடந்தது, கான்ட்ரவர்சி இருந்தது. அது எப்படி எங்கள் பெரியவா எங்கள் சன்னிதானம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்சியெலாம் இருந்தது. இதுக்கு நாராயணராவும் அப்புறம் மகன் ஸ்ரீனிவாசராவும் அவள் அந்த குழுவெல்லாம் பயந்து போயிட்டான். ஆஹா மகாச பெரிவாளோ நான் யந்திரம் கொடுக்குறேன்ட்டா கொடுத்துட்டான், அதை பிரதிஷ்டை பெரிவா கொடுத்த யந்திரத்தை எப்படி மிஸ் பண்ண முடியும், அதுவும் கொடுத்தா பண்ணியானும். ஆனால் பண்ண போகிறவரோ அபினவ வித்யா தீர்த்தர் கும்பாபிஷேகம், அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, அவர் தான் பண்ணணும். இப்போ பெரிவா கொடுத்த யந்திரத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இவளுக்கு பயமாகவும் இருந்தது. இருந்தாலும் பெரிவாள்கிட்ட இவருக்கு ஏன்னா இவ அப்பாக்கும் இவருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமே கிடையாதான். நாராயண ராவ் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாச மாமா ராவ் அவர்களுக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்ருங்கேரி காமக்கோடிங்கிற வித்தியாசமே கிடையாது. நிறைய பேர் அப்படி இருக்கா, அங்கேயும் போவா இங்கேயும் போவா, அதே மாதிரி தான் இருக்கணும். எல்லா குருவும் நமக்கு ஒன்று அவ்வளோதான். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு வித்தியாசம் இல்லை, அதனால் போய் பெரியவாளைய சன்னிதானத்தையே கேட்டுடலாம், மகா சன்னிதானத்தையே கேட்டுடலாம்னு அபினவ வித்யா தீர்த்தர் அவர்கிட்ட போய் சொல்கிறாராம். இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு மகாஸ்வாமி பயந்துண்டே சொல்கிறார், நடுங்கிண்டே இந்த யந்திரம் கொடுத்துருக்கார், அதை சன்னிதானம் தான் இந்த பிரதிஷ்டை பண்ணணும்னு, பிரதிஷ்டை பண்ணுவேளோ மாட்டேளோ, நீங்கள் மாட்டேன்னு நிறையா பேர் சொல்கிறா அப்படின்னே சொல்லிட்டேன். நீங்கள் இது சுவாமி மகாஸ்வாமி கொடுத்ததே, காஞ்சி மகாஸ்வாமி கொடுத்தது நீங்கள் பண்ண மாட்டேன்னு நிறையா பேர் சொல்கிறா அப்படின்னோடனே, யார் சொன்னா மகாஸ்வாமி, இவர் கேட்டாராம் அபினவ வித்யார்த்தி, யார் சொன்னா அப்படி, மகாஸ்வாமி கொடுத்த யந்திரத்தை நான் வந்து பிரதிஷ்டை பண்ண மாட்டேன், நான் யார் சொன்னா, நன்னா பண்ணுவேன், நான் பண்ணித்தரேன், நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூர்ணாவதி ஆகி சாயங்காலமோ என்னமோ தெரியல, காலையில் 5:30 ஒன்று தெரியல, வெடிகாத்தாலேயும்
மூர்ணாவதி யார் அது? அப்புறம் மகாஸ்வாமி கையாலேயே வந்து, மகாஸ்வாமி இல்லை, அபிநவ வித்யா தீர்த்தம் மகா சந்நிதானம் கையாலேயே அந்த அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் கையாலேயே சிமெண்ட்டை வச்சு பூசினாராம். அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகளே நம்ம மகாபரிவா கொடுத்த யந்திரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அது தன் கையாலேயே சிமெண்ட்டை வச்சு பூசி அப்புறமா விமர்சையாக வந்து கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்து தான் அன்றைக்கி முதல் கும்பாபிஷேகம் ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் அவரால் அவளால் வந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்து தான். அதுக்கப்புறம் நிறையா கும்பாபிஷேகம் ஆச்சு. நிறையா ஜெயேந்திர பெரிவாளே மூணு தரம் வந்து பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சகடபுர சுவாமிகள், ஹரிகர நம்ம இன்னொரு சுவாமிகள் அவள்லாமும் நிறையா எட்டு கும்பாபிஷேகம் அப்புறம் ஆயிடுத்து. இப்போ விமர்சையாக ஒரு பெரிய க்ஷேத்திரமாக இருக்குது அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அடையாரில், அப்படி ஒரு க்ஷேத்திரமாக இப்போ ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அப்பா காலத்துக்கு அப்புறம் ஸ்ரீனிவாசராவ் இப்போ இருக்கிற மாமா மகாஸ்வாமிக்கு ஒரு ஒரு நூறாவது பிறந்த நம்ம மகாபரிவாளுக்கு நூறாவது பிறந்த அந்த வயசு வரும்பொழுது அந்த ஸ்வர்ண ஜெயந்தி வந்தது இல்லையா, அந்த ஸ்வர்ண ஜெயந்தி பொழுது ஒரு தனி பில்டிங் பக்கத்தில் கட்டி அதை எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியும், அதாவது கல்யாணம் பெரிய பெரிய சதஸ்ஸோ இல்லைன்னு ஒரு உபன்யாசமோ ஏதாவது அது மாதிரி இந்த மாதிரி சண்டியும் ஹோமங்கள் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்காக கோவிலுக்காகவும் வெளி பர்பஸுக்கு கொடுக்கறதுக்காகவும் ஒரு பெரிய மண்டபம் கட்டினர். கட்டி அது மகாஸ்வாமி மகாபெரிவாளுடைய ஞாபகார்த்தமாக அதற்கு வந்து மகாஸ்வாமி மண்டபம் அப்படின்னு அதுக்கு பேரும் வச்சார். வச்சு அப்போ ஒரு கும்பாபிஷேகம், அப்போ அங்கே தான் யாகசாலையெல்லாம் போட்டிருக்கு. இப்போ ஜெயேந்திர பிரியா வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறா, இந்த மண்டபத்தை பார்க்குறா, திறந்து வைக்கிறதுக்காக வரா. பார்த்துட்டு சொல்கிறா இது எல்லா பர்பஸுக்காகவும் யூஸ் ஆகிறதுனால இதை வந்து இப்படி பேரை மாற்றி வச்சா பிரிவா, அதாவது மகாஸ்வாமி அனந்த மண்டபம்னு வைங்கோன்னு சொன்னது ஜெயேந்திர பிரிவா தான். இப்போ இருக்கே அந்த பேர் மகாஸ்வாமி அனந்த மண்டபம், அதுவும் ஜெயேந்திர பிரிவா இப்படி அனந்த மண்டபம்னு பேர் வச்சுருங்கோன்னு சொல்லி ஜெயேந்திர பிரிவா சொன்ன சஜஷன் படி அதை வந்து மகாஸ்வாமி அனந்த மண்டபம் அப்படின்னு வச்சு இப்போ ரொம்ப எல்லா சத்காரியங்களும் அதில் நடக்கிறது. நடக்காத சத்காரியங்களே கிடையாது அதில். நல்ல நல்ல கல்யாணமும் நடக்கும், நிறையா நிறையா சதஸ் உபன்யாசங்கள் நடக்கிறது, எதிர்ப்புகள் பஜனைகள் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறதுங்க. நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் அதில் பண்ணிகிட்டு இருக்கா. கோவிலுக்கும் ஏதாவது நல்ல காரியங்கள் ஏதாவது பண்ணணும், இது ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னா அந்த இடத்த யூஸ் ஆகுது. ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. அதை வந்து மகாஸ்வாமியோட மகாபரிவாளுடைய ஞாபகார்த்தமாக ஸ்ரீனிவாசராவ் மாமா வந்து அந்த மண்டபத்தை கட்டி பெரியவா பேரை வைக்கணும் அதில் அப்படின்னே அவர் வச்சாராம். அவருக்கு பெரிய ஒரு ரொம்ப பக்தியாம் மாமாக்கு, ஸ்ரீனிவாசராவ் மாமாக்கு மகாபரிவா மேல் அப்படி பக்தியாம். அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே மகாபரிவா தானாம். அந்த மாதிரி பெரியவா அதே மாதிரி நடுவில் வந்து அவருக்கு வந்து இந்த திருக்கழுகுன்றத்தில் ஒரு சிவங்கோயிலுக்கு எச்ஆர்என்சி இவரை போட்டு நீங்கள் வந்து நீங்கள் தான் அதை வந்து கட்டி முடிக்கணும்னு, அந்த கோவில் ரொம்ப இடிஞ்சு போகிற நிலைமையிலிருந்து தான் அவருக்கு வந்து அங்கே போட்டது இவருக்கு துளி கூட இஷ்டம் இல்லையா, யார் அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு பெரியவாட்ட சொன்னால் இல்லை இல்லை அது போயிட்டு வா, அங்கே வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய தீர்த்தம் ஒன்று இருக்கும், அந்த தீர்த்தத்தில் நான் தபஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியுமோ அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். பெரியவா அங்கே தபஸ் பண்ணியிருக்காலாம் திருக்கழுகுன்றத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவிலில். அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு கழுகு வருமாம், ரெண்டு பறவை வந்து வருமாம், எல்லாம் வருமாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரமாம் அந்த கோவிலில் வந்து இவர் புதுப்பிச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் இவர் பண்ணி கொடுத்தாராம் ஸ்ரீனிவாசராவ். அதற்கு ரொம்ப பக்கபலமாக அனுகிரகம் பண்ணது மகாபிரிவாதானாம் அப்படிங்கிறவர். அது மாதிரி தானும் தன்னோட தானுக்கு மகாபிரிவா இந்த கோவில் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் உருவாரத்துக்கு முதல் முதல்ல இந்த பூமி பூஜைக்கே வந்து அனுகிரகம் பண்ணது மகாபரிவாதம். அப்புறம்தான் மற்ற மகான்கள்லாம் அதுக்கு வந்திருக்காளே தவிர முதல்ல வந்து அனுகிரகம் பண்ணுறது ஆசீர்வாதம் பண்ணது மகாபரிவாதானம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு. அதனால் பெரிவா வந்து மகாஸ்வாமி வந்து அந்த ஸ்ரீனிவாசராவ் போன்ற அந்த நட்டு ஒரு பெரிய நற்குள்ளம் கொண்ட ஒரு சில மனிதர்களால் மட்டுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கோவில்லாம் கட்டுற அளவுக்கு ஒரு பாக்கியம் பண்ணவா அந்த மாதிரி சில பேர். அது அவளும்
மகாபெரிவாள்கிட்ட ஒரு பக்தியோடு இருக்கா. அந்த மகாபெரிவ அனுகிரகத்தினால எத்தனையோ இந்த மாதிரி பெரிய மனுஷாலாம் நற்காரியங்கள் பண்ணுறா பண்ணியிருக்கா. அதற்கு ஒரு ஊன்றுகோலாக மகாபெரிவா நிறைய பேர் வாழ்க்கையில் இருந்திருக்கா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாக்யமாம், சந்திரசேகர லட்சமாம்.